டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போலீஸ் எஸ்ஐ தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வளரிலும் பருவம் தலைப்பில் 8th 10th கவர் ஆகக்கூடிய முக்கியமான 50 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபஸ்ட் கொஸ்டின், உலக பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். உலக பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி, நார்மன் இ போர்லாக். செகண்ட் கொஸ்டின், இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ, எம்எஸ் சுவாமிநாதன். தேர்ட் கொஸ்டின், முதலாம் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. முதலாம் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி, 1967. ஃபோர்த் கொஸ்டின், மெக்சிகோவின் அதிக மகசூல் தரும் கோதுமை வகைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட அரைக்குள்ள கோதுமையின் வகை. மெக்சிகோவின் அதிக மகசூல் தரும் கோதுமை வகைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட அரைக்குள்ள கோதுமையின் வகை 1. சோனாலிகா, 2. கல்யாண் சோனா. சரியான விடை ஆப்ஷன் சி, 1, 2 சரி. ஃபிஃப்த் கொஸ்டின், உயிரூட்ட சத்தேற்றம் மூலம் உருவாக்கப்பட்ட புரதம் செறிந்த கோதுமை ரகம். உயிரூட்ட சத்தேற்றம் மூலம் உருவாக்கப்பட்ட புரதம் செறிந்த கோதுமை ரகம் ஆப்ஷன் சி, அட்லஸ் 66. சிக்ஸ்த் கொஸ்டின், பல தொகுதியாக்கும் இயல்பு நிலை வேதிக்காரணிகளால் தூண்டப்படுவது. பல தொகுதியாக்கும் இயல்பு நிலை வேதிக்காரணிகளால் தூண்டப்படுவது ஆப்ஷன் சி, கால்சிசின். செவன்த் கொஸ்டின், கோதுமை மற்றும் ரை ஆகிய இரண்டிற்கும் இடையே கலப்பு செய்து பெறப்பட்ட கலப்புயிரி கோதுமை, அதாவது டிரிட்டிகம் டியூரம் 2N = 28 மற்றும் ரை சீகல் சிரியல் 2N = 14 ஆகிய இரண்டிற்கும் இடையே கலப்பு செய்து பெறப்பட்ட கலப்புயிரி ஆப்ஷன் ஏ, டிரிட்டிகேல். எய்த் கொஸ்டின், சடுதி மாற்றத்தை தூண்டும் காரணிகள். சடுதி மாற்றத்தை தூண்டும் காரணிகள் ஆப்ஷன் ஏ, மியூடாஜென்கள். நைன்த் கொஸ்டின், கடினமான கனி உரைக்கு எடுத்துக்காட்டு. கடினமான கனி உரைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி, நிலக்கடலை. டென்த் கொஸ்டின், மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம். மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம் அதாவது டிரிட்டிகேல். சரியான விடை ஆப்ஷன் டி, கோதுமை. லெவன்த் கொஸ்டின், ஆண் கழுதையை பெண் குதிரையுடன் இனக்கலப்பில் ஈடுபடும் போது உருவாவது. ஆண் கழுதை பெண் குதிரையுடன் இனக்கலப்பில் ஈடுபடும் போது உருவாவது ஆப்ஷன் பி, கோவேறு கழுதை. டுவெல்த் கொஸ்டின், கலப்பின சேர்க்கை மூலம் உயர்தர பண்புகளை உடைய கலப்பினங்கள் உற்பத்தி செய்வது. கலப்பின சேர்க்கை மூலம் உயர்தர பண்புகளை உடைய கலப்பினங்கள் உற்பத்தி செய்வது ஆப்ஷன் ஏ, ஹெட்டிரோசிஸ். 13, ஒரு மூலக்கூறு கத்திரிக்கோளாக செயல்பட்டு டிஎன்ஏவை குறிப்பிட்ட பகுதியில் வெட்டும் நொதி. ஒரு மூலக்கூறு கத்திரிக்கோளாக செயல்பட்டு டிஎன்ஏவை குறிப்பிட்ட பகுதியில் வெட்டும் நொதி ஆப்ஷன் பி, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். 14, டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவது. டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவது ஆப்ஷன் ஏ, டிஎன்ஏ லிகேஸ் நொதி. 15, ஜூன் சிகிச்சை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஜூன் சிகிச்சை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி, 1990. 16, மூலச்செல்கள் பிளவுறும் முறை. மூலச்செல்கள் பிளவுறும் முறை ஆப்ஷன் சி, மைட்டாசிஸ். 17, நரம்பு சிதைவு குறைபாடு நோய். நரம்பு சிதைவு குறைபாடு நோய் ஆப்ஷன் ஏ, பார்க்கின்சன், அல்சீமர். 18, டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தை வடிவமைத்தவர். டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தை வடிவமைத்தவர் ஆப்ஷன் ஏ, அலெக்ஸெஃப்ரா. 19, மனிதரில் 99% டிஎன்ஏ வரிசை தொடர்கள் அனைவருக்கும் பொதுவாக காணப்படுவதன் பெயர். மனிதரில் 99% டிஎன்ஏ வரிசை தொடர்கள் அனைவருக்கும் பொதுவாக காணப்படுவதன் பெயர் ஆப்ஷன் பி, மொத்த ஜுனோமிக் டிஎன்ஏ. 20, தமிழ் விவசாய விஞ்ஞானி, சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் இயற்கை வேளாண் வல்லுநர்.
தமிழ் விவசாய விஞ்ஞானி, சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் இயற்கை வேளாண் வல்லுநர். ஆப்ஷன் ஏ டாக்டர் கோ நம்மாழ்வார். 21. சடுதி மாற்ற பயிர்பெருக்க முறைக்கு பயன்படும் அணு. சடுதி மாற்ற பயிர்பெருக்க முறைக்கு பயன்படும் அணு ஆப்ஷன் ஏ கோபால்ட் 60, சிசியம் 137. 22. அதிக முட்டைகளை உற்பத்தி செய்யும் கலப்பின கோழி இனம். அதிக முட்டைகளை உற்பத்தி செய்யும் கலப்பின கோழி இனம் ஆப்ஷன் சி வெள்ளை லெகான். 23. குரோமோசோம் டிஎன்ஏவிலிருந்து வேறுபட்டது எது? குரோமோசோம் டிஎன்ஏவிலிருந்து வேறுபட்டது எது? ஆப்ஷன் பி பிளாஸ்மிடு. 24. டாலி என்ற குளோனிங் முறையிலான பெண் செம்மறி ஆட்டுக்குட்டியினை முதன் முதலில் உருவாக்கியவர். டாலி என்ற குளோனிங் முறையிலான பெண் செம்மறி ஆட்டினை முதன் முதலில் உருவாக்கியவர் ஆப்ஷன் சி டாக்டர் அயான் வில்மட். 25. அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்த ஆண்டு. அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்த ஆண்டு ஆப்ஷன் டி 1977. டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 10,000 வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 26. பூசா ஹோமல் என்பது டேஸின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம் ஆகும். பூசா ஹோமல் என்பது டேஸின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம் ஆகும் ஆப்ஷன் சி தட்டைப்பயிறு. 27. தன்னுடைய 50th பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி. தன்னுடைய 50th பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி ஆப்ஷன் ஏ ஐஆர் 8. நெக்ஸ்ட்டு 28. ஆர் டிஎன்ஏ என்பது ஆப்ஷன் சி ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை. 29. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஸ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையின் அடிப்படையை கொண்டது. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஸ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையின் அடிப்படையாக கொண்டது ஆப்ஷன் டி மீண்டும் மீண்டும் வரும் தொடர். நெக்ஸ்ட்டு 30. ஹெக்ஸாப்ளாய்டி கோதுமையில் ஒற்றை மையம் மற்றும் அடிப்படை தொகுதி குரோமோசோம் எண்ணிக்கை முறையே. ஹெக்ஸாப்ளாய்டி கோதுமையில் ஒற்றை மையம் மற்றும் அடிப்படை தொகுதி குரோமோசோம் எண்ணிக்கை முறையே ஆப்ஷன் டி என் இஸ் ஈக்குவல் டு 21 மற்றும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட்டு 31. பதின்ம வயது அதாவது டீனேஜ் என்பது ஆப்ஷன் சி 13 முதல் 19 வயது வரை. 32. ஆண்களில் விந்தகங்களால் சுரக்கப்படும் ஹார்மோன் ஒன்று ரெஸ்டோஸ்டீரான், 2 ஆண்ட்ரோஜன், 3 ஈஸ்ட்ரோஜன். சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2 சரி. நெக்ஸ்ட்டு 33. நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் உண்டாகும் ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க அதிகளவில் அவசியமானது. ஆப்ஷன் ஏ கால்சியம். 34. நமது உடலில் எலும்பு உடையும் தன்மையை ஏற்படுத்துவது ஆப்ஷன் ஏ ஆஸ்டியோபோரோசிஸ். நெக்ஸ்ட்டு 35. தைராய்டு சுரப்பி தொடர்பான நோய்களை தடுக்க உதவுவது ஆப்ஷன் சி அயோடின். 36. உணவில் உள்ள இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் ஏ இரத்த சோகை. நெக்ஸ்ட்டு 37. வாக்கியம் 1. ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது பொதுவாக ஆண் மற்றும் பெண்களில் குறைவாக காணப்படுகிறது. வாக்கியம் 2. ஆடம்ஸ் ஆப்பிளின் முக்கியத்துவம் பருவமடையும் போது இரண்டாம் நிலை ஆண் பாலின பண்புகளாக அதிகரிக்கிறது. சரியான விடை ஆப்ஷன் பி
வாக்கியம் 1-2 சரி. நெக்ஸ்ட் 38, வாக்கியம் 1, ஈஸ்ட்ரோஜன் ஒரு தனித்த ஹார்மோன் அல்ல. வாக்கியம் 2, ஈஸ்ட்ரோஜன் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல ஸ்டீராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பாகும். சரியான விடை ஆப்ஷன் சி, வாக்கியம் 1-2 சரி. 39, உயிரினங்கள் பாலின முதிர்ச்சியடையும் காலம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. உயிரினங்கள் பாலின முதிர்ச்சியடையும் காலம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ, பருவமடைதல். நெக்ஸ்ட்டு 40, ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது டேஸின் வளர்ச்சி ஆகும். ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது டேஸின் வளர்ச்சி ஆகும். ஆப்ஷன் சி, குரல் வலை. 41, வளரிளம் பருவ ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரின் முகத்தில் காணப்படும் பருக்கள் டேஸ் சுரப்பினால் உண்டாகின்றன. வளரிளம் பருவ ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரின் முகத்தில் காணப்படும் பருக்கள் டேஸ் சுரப்பினால் உண்டாகின்றன. ஆப்ஷன் சி, வியர்வை மற்றும் எண்ணெய். 42, விந்து செல்லானது டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது. விந்து செல்லானது டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆப்ஷன் டி, விந்தகங்கள். நெக்ஸ்ட்டு 43, நாளமில்லா சுரப்பியினால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள்கள் டேஸ் எனப்படும். நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் ஆப்ஷன் ஏ, ஹார்மோன்கள். 44, ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஸால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஸால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஆப்ஷன் பி, எல்ஹெச் ஹார்மோன். நெக்ஸ்ட்டு 45, வாக்கியம் 1, பருவமடையும் நேரத்தில் ஏற்படும் முதல் பெரிய மாற்ற வளர்ச்சி. வாக்கியம் 2, ஒரு நிமிடத்தில் இதயத்தின் சராசரி இதய துடிப்பு 100. சரியான விடை ஆப்ஷன் டி, வாக்கியம் 1 சரி, 2 தவறு. 46, இரண்டாம் நிலை பால் பண்புகள். இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஏ, குரல் வலையின் வளர்ச்சி தசை வளர்ச்சி. பி, எலும்பின் அளவு மற்றும் உடல் மற்றும் அந்தரங்க பகுதியில் ரோமத்தின் தோற்றம். சி, வியர்வை சுரப்பிகளின் வளர்ச்சிக்கு காரணமாக உள்ளது. டி, மேற்கண்ட அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். நெக்ஸ்ட்டு 47, 1960 முதல் 2000 இடைப்பட்ட பசுமை புரட்சியின் விளைவாக அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டது. 1960 முதல் 2000 இடைப்பட்ட பசுமை புரட்சியின் விளைவாக அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆப்ஷன் பி, அரிசி கோதுமை. 48, சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ, பிலிப்பைன்ஸில் உள்ள லாஸ் பான்சோஸ். ஃபார்ட்டி நைன், பேசியோலஸ் முங்கா என்ற உளுந்து ரகம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? பேசியோலஸ் முங்கோ என்ற உளுந்து ரகம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் பி, சீனா. 50, உவர்தன்மையை தாங்கும் திறன் மற்றும் தீங்குயிரி எதிர்ப்புத்தன்மை பெற்ற அரிசி ரகம். உவர்தன்மையை தாங்கும் திறன் மற்றும் தீங்குயிரி எதிர்ப்புத்தன்மை பெற்ற அரிசி ரகம் ஆப்ஷன் ஏ, அட்டாமிட்டா 2. டே ஸ்டூடெண்ட்ஸ், சோசியல் சயின்ஸ் 11,000 வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.